வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்னைக்கு 71வது நாளுக்கான வீடியோ. பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் மிக உறுதியோடு மன வலிமையோடு கடந்து வந்துட்டுருக்கீங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, சகோதரர்கள் பயிற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது வேறு வேறு ப்ரௌசர்களை ட்ரை பண்ணும்போது லாகின் இஷ்யூ போன்ற சில குழப்பங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கிறதுனால, நம் சகோதரரின் உதவியால் நம்முடைய இணையதளத்துக்குன்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கிறோங்க. அதை பற்றி நான் ஏற்கனவே கம்யூனிட்டி டேப்பில் டெலிகிராமில் எல்லாமே மெசேஜ் போட சொல்லியிருந்தேன், வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதையே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். சகோதரர்கள் நம்முடைய செலிபசி கம்யூனிட்டிக்கான அந்த அப்பை வந்து அப்ளிகேஷனை வந்து மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா, முடிந்த அளவு இப்போ நம்முடைய அப்ளிகேஷனுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, யூடியூப்பில் போடுற வீடியோலேருந்து எல்லாமே, பாட்காஸ்ட்லேருந்து எல்லாமே அதுலேயே வந்துடும். மற்றபடிக்கு நம்ம போய் வேறு வேறு விஷயங்களை தேடி 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 ஆற்றல் விரயம் அதில் நடந்துட்டுருக்கிறத இதில் தவிர்த்துக்கலாம். ஆற்றல் விரயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே நாமளே ஆப் அப்ளிகேஷனை வந்து உள்ளே போட வேண்டியதாக இருக்குது. இதையுமே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது இதையுமே தவிர்த்துக்கலாம் ஆச்சுங்களா. ஒரு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அது போட்டிருக்கோம். வாய்ப்பு இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது, இன்றைய தினம் சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே வேக வேகமாக போயிடலாங்க. வாழ்க வளமுடன் அண்ணா. வணக்கம், வாழ்க வளமுடன் அண்ணா. ரசமணி என்பது சிவனின் விந்து என்கிறார்கள் அண்ணா. அதை அணிவதால் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க, அது விந்து சக்தியை கட்டும் என்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? வாழ்க வளமுடன் என்கிறார்கள், சொல்கிறார்கள், சொன்னார்கள், இதெல்லாம் ஒரு வகை இருக்கட்டுங்க. எங்கே சொன்னாங்க, எந்த இடத்துல சொன்னாங்க, எந்த பாடலில் சொன்னாங்க, யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு டீட்டெயில்டாக சொன்னீங்கன்னா தான் அது அது உண்மையிலேயே சித்தர்கள் வந்து அந்த அர்த்தத்தில் சொன்னாங்களா அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்ல முடியும் ஆச்சுங்களா. இல்லைன்னா இந்த வெளி உலகத்தில், அதாவது அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்கிறத அண்டத்தில் இருக்கிற மாதிரி உருவகப்படுத்திட்டு, வெளி உலகத்திலும் சிவம் இருக்குது, சிவலிங்கம் இருக்குது, கோவில்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதே நம்ம உடலுக்குள்ளேயும் இருக்குது. நாம் என்ன பண்ணுவோம், குழப்பிக்குவோம், அதை இதையும் போட்டு குழப்பி ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் நம்மளை தேவையில்லாமல் டைவெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் ஆற்றல் விரயத்துக்குள்ளே தான் சிக்கிட்டு இருப்போம் கடைசியில் பார்த்தீங்கன்னா. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சித்தர்கள் ரசமணி பாத ரசம் அப்படின்னு சொல்கிற எல்லாமே நம்முடைய விந்து சக்தியை தான் சொல்லியிருக்காங்க, புரிஞ்சுதா? அதை நீங்கள் மேலே கொன்றை சூடி பிறை சூடி எல்லாமே ஆற்றலை மேல்நிலையில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கான உருவகங்கள் தான். பாத ரசம் அப்படின்னு சொல்கிறது சித்தர்கள் சொன்ன காரண காரியம் வந்து நம்முடைய உயிரணுக்கள் தான் ஆச்சுங்களா. அப்போது இரு வேண்டுதல் வேண்டான் இலானடி தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படிங்கிறாங்க. பாதம் பாதம் கால் 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 காலுன்னு எவ்வளவோ இதில் சொல்லியிருப்பாங்க. கால்னா என்ன, காற்று. கால்னா காற்றும், காற்று மட்டும் இல்லை பிராணன் ஆச்சுங்களா. பிராணன் அப்படிங்கிற நம்முடைய உயிரணுக்கள், உயிரணுக்களை தான் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சிலர் என்ன பண்ணுவாங்க, வெறும் காட்டுறது அப்படின்னு மூக்கை மூச்சு அடைச்சி 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 நுரையீரலெல்லாம் வறண்டு போகிற அளவுக்கு அடைச்சி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இயல்பில் சித்தர்கள் ரசமணின்னு சொல்கிறது, பாதரசம்னு சொல்கிறது, இது எல்லாமே ஒரு சிலர் வந்து நான் ஒரு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு நான் பார்த்தோன்னே. ஆனால் நம்முடைய இனப்பெருக்கு பாதத்து மூலமாக முதல்ல பாலை குடிக்க வைக்கணும், அடுத்தது தண்ணி குடிக்க வைக்கணும், அப்புறம் பாலை குடிக்க வைக்கணும், அப்புறம் பாதரசத்தை குடிக்க வைக்கணும். அது என்ன வாயா, ஆண்களின் இனப்பெருக்கு உறுப்பு வழியில் அதுக்கு பேர் வஜ்ரோலி முத்திரைன். ஐயா சாமி, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணி விட்டுருவாங்க ஆச்சுங்களா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, யாராச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அந்த சித்தர் பாடலை எனக்கு இமெயில் பண்ணி விடுங்க, அதுக்கு உண்மையான விளக்கத்தை நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பாதரசம் அப்படிங்கிறது சிவனின் விந்து அப்படிங்கிறது இல்லை, சீவனின் விந்து சக்தி தான். அதன் ஆழத்தில் இருப்பது உயிரணுக்கள். உயிரணுக்களின் உள்ளே போனீங்கன்னா சிவம் தான் இருக்கும் ஆச்சுங்களா. அப்போ அது நீங்கள் கட்டியாகணும் கட்டணும் அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது, ஒரு திரவ நிலையில் இருக்கும் ஒரு பொருள் வெப்பத்தோடு இணை வெப்பம் ஆச்சுன்னு வைங்களேன், வெப்பம் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கட்டியாகும். அதுதான் நம்ம விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகளை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆகவே கண்டதெல்லாம் பார்த்துட்டு சில ருத்ராட்சம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ருத்ராட்சம் கூட நம்முடைய
விதைப்பைகள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வடிவமைப்பு தான் ருத்ராட்சம், புரிஞ்சுதுங்களா? அது வெளி உலகத்தில் வந்து ருத்ராட்சம், அதை எடுத்து கொண்டையில் சூடிக்கணும்னு ஆச்சுங்களா. அந்த காலத்து யோகிகள்லாம் தலையில் சுற்றிக்குவாங்க, இல்லை கழுத்துக்கு மேலே மாலையாக போட்டுக்குவாங்க. இது ஏன் அப்படின்னா, நம்மிடம் இருக்கும் விதைப்பையில் உயிராற்றல் அப்படியே விரயம் ஆயிடக்கூடாது, மேலே கொண்டுட்டு வரணுங்கிற ஒரு உருவகப்படுத்துதல், புரிஞ்சுதுங்களா? இப்போ எல்லாமே ஃபார்மாலிட்டி எல்லாம் ஆகிப்போச்சு, ஃபார்மாலிட்டி பண்ணுறோம், ஃபார்மாலிட்டி பண்ணக்கூடாது. நம்ம ருத்ராட்சம் அணியக்கூடாதுன்னு நான் சொல்ல, அது அணியறதே நம்முடைய ஆற்றலை மேலே கொண்டு வரக்காகத்தான்ச்சிங்களா, உருவகப்படுத்துவதற்காகத்தான். அதை புரிஞ்சுக்கோங்க. அடிப்படை காரணத்தை விட்டுட்டு நம்ம வந்து என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தாலும் பலன் இல்லை. இப்போ எப்படி ஒழுக்கம் ஒழுக்கம்னு இப்போ கல்வி நிலையங்களில் சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் அங்கே பிரம்மச்சரியங்கிற விஷயத்தை மறந்துட்டாங்க இல்லைங்களா? அங்கே ஈவன் கூட சுய இன்பமெல்லாம் நல்லதுன்னு கூட என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆட்கள் நிரம்பிட்டாங்க. அதே மாதிரி தான், எது அடிப்படையோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம தான் பலவீனம் அடைஞ்சிருவோம். வாழ்க வளமுடன். அடுத்தது, ஸ்லீப் வரமாட்டேங்குது சார், எனக்கு என்னாச்சு, தாட்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. தூக்கம் வரும்போது படுங்க, புரிஞ்சுதா? தூக்கம் வரலைன்னா உட்கார்ந்துருங்க, படுக்காதீங்க, சும்மா உட்கார்ந்துருங்க. தாட்ஸ் வருதுங்கிறீங்க இல்லையா, ஏன் அந்த தாட்ஸ் வருதுன்னு அதையவே கவனிச்சுட்டு இருங்க. தாட்ஸ் வரட்டும், வரட்டும், ஏதோ ஒரு எண்ணம் வரட்டும், அப்புறம் இறைவனின் பாதத்தை பிடிச்சிக்கோங்க. புரியுதா? தாட்ஸ் எங்கேருந்து வருது, ஒரு தாட்ஸ் வருது, அந்த தாட்ஸை அப்படியே விட்டுட்டு அது எங்கேருந்து வருது, ஏன் வருது, அப்போ அதையவே கவனிங்க. ஆச்சுங்களா, நீங்கள் எதை கவனிக்கிறீங்களோ அது எல்லாம் உள்ள இறைநிலையாக தான், எம்டினஸ் வந்துடும். நாம் கரும்பலகை தவம்னு ஒரு அஞ்சாறு வீடியோக்கு முன்னாடி வந்து வாழ்வை மாற்றும் ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அதை பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், அமைதியாக என்ன எண்ணங்கள் வருதோ அதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்குள்ளாகவே ஓ இந்த எண்ணமா அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன எண்ணம் வருதுன்னு கவனிங்க, புரிஞ்சுதா? நீங்கள் உங்களை எண்ணம் வரட்டும், நல்லது, அது எவ்வளோ பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு சரிங்களா, வரட்டும். ஏன்னா போர் அடிச்சிடல வாழ்க்கையில், போர்னான்னு சொல்கிறாங்க எண்ணம் இல்லாமல் இருந்தால், ஆனால் நான் எண்ணம் இல்லாமல் இருந்தீங்கன்னா தூக்க தானாக வந்துடும் ஆச்சுங்களா. எண்ணம் இல்லாத நிலைக்கு நீங்கள் எப்போ போகிறீங்களோ அல்லைனா உங்க ரொம்ப நீங்கள் அதில் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா உடலுக்கு உறக்கம் வேணும் அப்படின்னா இயல்பாக தூக்கம் வரும். புக்கு வந்துட்டு இருக்கிறவங்க நீங்களாக கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆட்டம் ஆடி அப்படியே படுத்துக்கலான்னு தோணிடும், அப்புறம் படுங்க, சீக்கிரம் தூக்கம் வந்துடும். அப்போது படுத்துட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, உட்காருங்க. உட்காந்துட்டு உங்களோட எண்ணங்களை கணிச்சுட்டே இருங்க, ஏன் வருதுன்னு மட்டும் கவனிங்க. அந்த எண்ணத்து கூட ஓடி ஓடி விளையாட வேண்டாம், ஓடி விளையாண்டாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுறோம். எப்பேற்பட்ட முக்கியமான எண்ணங்கள் வந்துட்டாலும் அப்படியே விட்டு அடுத்த எண்ணம் வருது, அடுத்த என்ன எண்ணம் வருது, அது வந்துருச்சுன்னா வரட்டும், அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த என்ன எண்ணம் வருதுன்ட்டு அப்படியே கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு 10-20 எண்ணத்துக்கு மேலெல்லாம் இருக்காது, அதுதான் திரும்ப திரும்ப வரும். அதில் தான் நம்ம கோட்டை கட்டிகிட்டே போகும். நீங்கள் எவ்வளோ பெரிய கோட்டை கட்டிட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே விட்டு போட்டு அடுத்து என்ன எண்ணம் வருதுன்னு நீங்கள் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே நேரம் ஆக 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 5-10 நிமிஷம் உட்காந்துட்டு இருந்தீங்கனாலே தூக்க சொக்கறக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆடிட்டு அப்படியே படுத்துக்குவீங்க சரியா. இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான், முயற்சி பண்ணி பாருங்கள். அப்புறம் உறங்குறதுக்கு நான் இரவு உணவை தவிர்த்துருங்க, அதுக்கு பதிலாக யோக பயிற்சி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பண்ணிட்டு படுத்திங்கனாலும் சீக்கிரம் உறக்கம் வந்துடும் ஆச்சுங்களா. ஒன்று மனசுக்கு இப்படி ஒரு பயிற்சி, இல்லைன்னா உடலுக்கு உடல் பயிற்சி யோக பயிற்சி எல்லாம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பண்ணிட்டு படுத்திங்கன்னா உடனே தூக்கம் வந்துடும். வாழ்க வளமுடன். அண்ணா ஒரு கேள்வி, நான் அவ்வளவாக தற்போது எந்த ஒரு சோசியல் மீடியாவும் பார்ப்பதில்லை, குறிப்பாக உங்களின் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காகவே யூடியூப் தளத்தை நான் என் மொபைல் ஃபோனில் வைத்துள்ளேன். எனது இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் முன்பே கூறியிருக்கக்கூடும், இருந்தாலும் மீண்டும் கேட்பதற்கு மன்னிக்கவும். ஆண்கள் விந்து சக்தி தான் எல்லாமே, விந்து சக்தி தான் சிவம், இதன் மூலமே எல்லாம் உள்ள சிவத்தை அடைய முடியும். அதுபோலவே பெண்கள் இந்த பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நிற்பது எப்படி, அவர்கள் இறைவனை அடைவது சம்பந்தமாகவும் ஏதும் உபாயங்கள் உள்ளனவா என்று தெரிந்து கொள்ள கேட்கிறேன். மற்றபடி வேறு உள்நோக்கம் இல்லை, அதாவது ஆண்களுக்கு விந்து சக்தி போல பெண்களுக்கு என்ன, தயவு செய்து இதற்கான விடையை நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் தெரிவிப்பீர்கள் எனவும் குறிப்பிடவும். வாழ்க வளமுடன். நான் உங்களுக்கு மெயில் எந்த மெயில் நீங்கள் அனுப்புனீங்கன்னு தெரியல, எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல, தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இது பற்றி பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கம் அப்படின்ட்டு பலர் வந்து பார்த்தீங்கன்னா இறைநிலையை அடைஞ்சிருக்காங்க. பெண்களுக்கு கருமுட்டை உற்பத்தி இருக்கிறதுனால
30 நாளைக்கு ஒருக்கா ஆற்றல் விரயம் அப்படிங்கிற பேரில் ஆற்றல் அதில் போயிடுறதுனால பெண்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சகட்டமாக ஆற்றலை வந்து தேக்கி இறைவனோடு ரொம்ப டெப்த்து கனெக்ஷனில் தவம் போல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதனால தான் ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா இளமையில் இருக்கும்போதே முதுமைக்கான வரத்தை வாங்கி அந்த மோனோபாஸ் பீரியடெல்லாம் கடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்டயோ சிவன்கிட்டயோ வரம் விநாயகர்கிட்ட வரம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாங்கிட்டு வாழ்க்கையை தவத்தில் கழிச்ச மாதிரியான கதைகள்லாம் வரும். இது வந்து பெண்கள் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு உண்மையிலேயே பெண்களுக்கு இறைவன் மீது பக்தி அது ஃபாலோ பண்ணுறதெல்லாம் நிறைய பெண்களுக்கு இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்கள் வந்து தனக்குள்ளாக ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு கற்பு நெறி அப்படிங்கிறத வந்து நம்முடைய முன்னோர்கள் ஆண்களுக்கு சொன்னதை விட பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒழுக்கத்தில் நிலச்சி தனக்கு துணையாக வாழ்க்கை துணையாக வந்த அந்த கணவனை இறைவனாகவே நினச்சி அவர்களோடு இணைஞ்சு தன்னுடைய வாழ்க்கை பிணைத்து எடுத்துகிட்டு போகிறது தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையிலேயே இறைவனை அடையும் பாதை. சரிங்களா? அப்போது பெண்கள் தவம் பண்ணக்கூடாதானா பண்ணலாம், பெண்கள் கோவிலுக்கு போல எல்லாமே பண்ணலாம், என்ன தான் பண்ணாலும் பெண்களுக்கு அப்படின்னு வரும்போது அவர்களுக்கு வாழ்க்கை துணையாக ப்ரொவைடராக இறைவனே உங்கள் கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பார். புரிஞ்சுதுங்களா? கணவனாக இருப்பவன் தான் அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இறைவனே. அந்த இறைவனுக்கு துரோகம் செய்யாது, அந்த இறைவன் இறைவனோடு தான் வாழ்கிறாங்களே, அப்போது அதுக்கு துரோகம் செய்யாது. உண்மையாக டெடிக்கேஷனாக 100% உண்மையாக வாழ்ந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே அப்போவே அவங்களுக்கு சொர்க்கம்தான். ஆச்சுங்களா? கற்புடைய பெண்கள் பெய்யன பெய்யும் மழை இதெல்லாம் பெண்களுக்கு சொன்னது தான். ஆச்சுங்களா? அதான் விஸ்வாமித்திர முனிவராக என்னன்னு தெரியலீங்க, ஒரு பெண் வந்து அப்படியே அவர் தவமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு, ஊருக்குள்ளே வந்துட்டுருக்காரு. ஊருக்குள்ளே வந்துட்டு இருந்து பிச்சை கேட்குறக்காக ஒரு வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. அந்த பெண் வந்து, ஐயா கொஞ்ச நேரம் இருங்க, என்னுடைய கணவருக்கு நான் பரிமாறிட்டு இருக்கிறேன், என்னோடய கடமையை முடிச்சோடனே நான் உங்களுக்கு வந்து உணவு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து தன் கணவரை அமர வச்சு உணவெல்லாம் பரிமாறி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து உணவு பரிமாறுறதுக்காக இந்த முனிவர்கிட்ட வர்றாங்க. இவர் பேர் கொங்கணர்னு நினைக்கிறேன். அந்த கொங்கணருக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆயிரு, நான் எப்பேற்பட்ட ரிஷி முனிவர், எனக்கு இவ்வளோ லேட்டாக தர்றையே அப்படின்னு கொஞ்சம் கோபமாக அந்த பெண்ணை வந்து பார்க்குறாரு. அந்த முனிவர் பார்க்குறாரு, ரிஷி நான் வந்து நின்றுட்டுருக்குற வெளியில் நீ எனக்கு பரிமாறாமல் நீ உன் கணவர் கூட எப்பவுமே இருக்கிற அவருக்கே தான் பரிமாறிட்டு இருக்கிற, அது சரி நான் வந்திருக்கேன்ல எனக்கு பரிமாறிட்டு அப்புறம் அவருக்கு கொடுக்கல இல்லையா அப்படிங்கிற ஒரு கோபத்தோடு அந்த மனைவியை பார்க்கும்போது அந்த மனைவி அந்த ரிஷியை திரும்பி பார்த்து கொக்கனை நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு அந்த பெண் வந்து கேட்குறாங்களாமா. அது கொங்கணருக்கா ஒரே ஆச்சரியம், ஏன்னா அவர் தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கொக்கு வந்து அவர் தலையில் எச்சம் போயிடுச்சு. அவர் திரும்பி கோபத்தோடு பார்க்குறாரு, அந்த கொக்கு வந்து பார்த்திங்கன்னா இறந்து விழுந்துருச்சு அவர் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ. அப்புறம் ஐயோ நம்ம கோபத்தினால அந்த கொக்கு இறந்துருச்சேன்னு ஒரு வருத்தப்பட்டிருப்பார் முன்னொரு காலத்தில் தவம் பண்ணும்போது. அதையே இந்த பெண் வந்து உடனே படிச்சிடுறாங்க. அப்போது அது வம்பா போச்சு, நான் இவ்வளோ தவம் பண்ணி இவ்வளோ தூரம் எல்லாமே இருந்து கூட என்னையவே வந்து என்னுடைய மனதின் உள்ளாக சென்று என்னுடைய கடந்த காலத்தையே பார்க்கும் அளவுக்கு இந்த பெண்ணுக்கு எப்படி அந்த சக்தி வந்திருக்குது அப்படின்னா, அப்போ தான் யோசிச்சு பார்த்தா தன்னுடைய கணவனுக்கு அவங்க எவ்வளோ தூரம் பதிவிரதா தன்மையோடு ஒரு ஸ்ரத்தையோடு இருக்காங்க அப்படின்ட்டு அதுவே அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்துது அப்படிங்கிற மாதிரி கதைகள் வரும். ஆச்சுங்களா? பெண்களுக்கான மார்க்கம் அப்படிங்கிறது தன்னுடைய கணவன் மார்க்கம் தான். ஆச்சுங்களா? இது சொல்கிறது பிற்போக்காக தெரியல, அதை யார் யார் வழுவுறாங்களோ கணவரை சாராது அவன் குடிகாரனாக இருக்கலாம், எவ்வளோ மோசமானவனாக இருக்கலாம், அது நீ தேர்ந்தெடுத்தது நீங்கள், உங்கள் விதிப்பாயினால் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்துட்டீங்க, அப்போது அதுதான் உங்கள் பாதை, அவர்கள் பாதை தான் உங்களுக்கு இறை பாதை, அவர்களுக்கு ஒத்தும் உதவியும் இருக்கிறதும் உங்கள் கடமை. அது கணவர் மோசமானவராகவே இருந்தாலுமே நீங்கள் தூய்மையாகவும் உண்மையாகவும் அவருக்கு இருந்தால் உங்களை இறைவனடியில் சேர்த்து விடும். புரிஞ்சுதா? பெண்களுக்கு நான் சொல்கிறேன், வேற எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, எல்லா அவியவிய இருக்கிற இடத்துலையே
பெண்களுக்கு ஒரு முழுமைத்தன்மை முக்தித்தன்மை கிடைக்கும் எப்போ கணவனை இறைவனாக பார்க்கும் மனநிலையோடு இருக்கும்போது. சரி, இப்போ ஒரு ஒரு சின்ன கதைங்க, அதுவுமே நான் பார்த்தது தான். சிவன், நான் ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து நம்முடைய மிஸ்டர் தமிழன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சிவம் பற்றிய ஒரு சீரியல் போட்டுட்ருக்காரு, டப் பண்ணி பேசியிருந்தார். அது சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட சில பார்ட்ஸை வந்து சகோதரர்கள் அனுப்பியிருந்தாங்க மெயிலில், அது நான் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பர்வதராஜனின் மகளாக இருக்கிறாங்க பார்வதி. அப்புறம் பார்வதியை சிவனுக்கு கன்னியாதானம் செய்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து பர்வதராஜனுடைய கடமை. அப்போது பர்வதராஜன் தன்னுடைய மனைவி கிட்ட சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு, சே நம்முடைய மகளை சிவனுக்கே கல்யாணம் பண்ணி தரோம், நமக்கு அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நமக்கு முக்தி கிடச்சிரும், நம்ம வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும், நமக்கு பாரு எந்த கஷ்டமும் இல்லாமல் இறைவனே மாப்பிள்ளையே வந்துட்டாரு, நம்மளுக்கு முக்தி வேற கிடைக்க போகுதுங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்காரு. அப்போது விஷ்ணு பகவான் அவசர அவசரமாக சிவனை பார்க்கறக்காக தோன்றி, இறைவா ஒரு அனர்த்தம் நிகழப் போகுது, அதாவது பர்வதராஜன் தன்னுடைய மகளை முழு மனதோடு ஆச்சுங்களா, யா எதோடு முழு மனதோடு உங்களுக்கு கரம் பிடிச்சு கொடுத்துட்டாருன்னா பர்வதராஜனுக்கு முக்தி கிடச்சிரும், இறைநிலை அடைஞ்சிருவாரு. அப்படி அடைஞ்சிட்டா அவர் பர்வதராஜன்னா மலைகளின் அரசன். அப்போ மலைகளின் அரசனுக்கு முக்தி கிடச்சி போயிட்டா பூமியில் நிலைத்தன்மை பாதிக்கும் இறைவா. அப்போ என்ன பண்ணுங்க, பர்வதராஜன் வேண்டா வெறுப்போடு தன்னுடைய மகளை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சிவன்கிட்ட வந்து விஷ்ணு வந்து சொல்லுவாருங்களாம். சரி, நான் கதை சொல்லலை, கதை சொல்கிறக்காக நான் இது சொல்லலை, பட் இது அர்த்தத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த காலத்தில் இருக்கும் பெண்ணை பெற்றவர்கள் தன்னுடைய மகளை முழு மனதோடு ஆச்சுங்களா, முழு மனதோடு கணவனோடு அனுப்பி வச்சுட்டு முழு மனசோடு வாழ விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு முக்தி, இல்லைனா பெற்றவர்களுக்கு நரகம். புரிஞ்சுதா, பெற்றவர்களுக்கு முக்தியே கிடையாது. இதுதான் இறைவனுடைய கதைகளில் வர ஒரு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுதான் பெண்ணை பெற்று வளர்க்கும், அவங்க வந்து கல்யாணம் மூச்சு கொடுத்துட்டா உன்ற வாழ்க்கை நீதாமா பார்த்துக்கோணும், கணவர் என்ன சொல்கிறாரோ அந்த பாதையை நீதான் தேர்ந்தெடுத்து போய்க்கோணும், ஆணவத்தோடு உள்ளிருக்கிற உன்னுடைய பாவப்பதிவு வினைப்பதிவுகளால் திரும்பி திரும்பி எல்லாம் வந்துட்டுருக்கக்கூடாது, கணவன் இல்லாது நீ இங்கே வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஏன் வந்து சொன்னாங்கன்னா அப்போ தான் அந்த பெற்றவர்களுக்கு முக்தியே கிடைக்கும். அதை விட்டு விட்டு பெண்ணை பெற்றவர்கள், குறிப்பாக பெண்ணை பெற்றவர்கள் தான் நான் சொல்கிறேன், பெண்ணை பெற்றவர்கள் சும்மா போய் 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 தன்னுடைய மகளின் வாழ்க்கைக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகி 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 அவர்கள் வாழ்க்கையில் நல்லது செய்கிறேங்கிற பேரில் நீங்கள் உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நரகம் தான், உங்களுக்கு முக்தியே கிடையாது. வாழும்போதும் நரகம் வந்து சேரும், செத்தாலும் உங்களுக்கு திருப்தி இல்லை, மறுக்க மறுக்க பிறவி தான் ஆச்சுங்களா. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இது பெற்றவர்கள் நல்லது செய்கிறேங்கிற பேரில் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பெண்ணையும் முழுமையாக கணவனோடு ஒத்து வாழ இயலாத அளவுக்கு அந்த பெண்ணும் டைல்யூட் ஆகிடுறாங்க, பெற்றவர்களும் தங்கள் வாழ்க்கையை தானே அழிச்சுக்கிறாங்க. அதாவது பர்வதராஜன் முழு மனதோடு சிவனுக்கு தன்னுடைய பார்வதியை மகளை கொடுத்துருந்தாருன்னா அவருக்கு முக்தி, அவருக்கு நிம்மதியான வரமே இருக்குது. அப்படி இல்லாத மனக்கலங்கத்தோடு கொடுத்தாருன்னா இவருக்கு முக்தி கிடையாது, காலம் முழுக்க மலையோடு மலையே இங்கே பூமியிலேயே இருக்கணுங்கிறது இதையாக மாறிடும். அதே மாதிரி ஒரு பெண்ணை பெற்றவர்கள் கணவனுக்கு கல்யாணம்னு ஒன்று மூச்சு கொடுத்துட்டா முழு மனதோடு கொடுத்துட்டு விட்டுறணும், அவங்க வாழ்க்கையை வளர்க்க அவங்களை விட்டுறணும், விடாது தொங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நரகம் தான். இதெல்லாம் தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஆகவே புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு பெண் குழந்தைகள் இருக்கலாம், பெண்கள் பார்த்துட்டு இருந்தீங்க பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உண்மையிலேயே இறைவனை நோக்கி போகணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் கணவன் தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இறைவன், உங்கள் திருமணமாவதற்கு முன்பாக உங்கள் தந்தை தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் ஆச்சுங்களா. அதை தாண்டி நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டியதே கிடையாது. இதுதான் நம் சமுதாய அமைப்பு, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது ஆச்சுங்களா. சரி, பெண்களுக்கு நாம் சொல்லிட்டோம், ஆண்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது
ஔவையார் சொன்னதை சொல்கிறேன் சரிங்களா. சித்தர்கள் சொல்கிறத சொன்னோம்னு வைங்களேன், ரொம்ப கடுமையாக இருக்கும், அது வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஆண்கள். பெண்கள் யமனுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சில வீடியோஸ்லலாம் சொன்னது பலருக்கும் ஒரு வருத்தத்தை உண்டாக்குறது. அது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை வீடியோ பார்க்காமையே வந்து ஒரு ஒரு மனதுக்குள்ளாக ஒரு ஒரு வஞ்சத்தை வச்சுக்கிறாங்க. நம்ம சொல்கிறது இல்லை எதுவும், எல்லாமே முன்னோர்கள் சொன்னது தான் சொல்கிறோம். அப்போது ஆண்களுக்குன்னு நான் சொல்லணும் இல்லை, ஔவையார் சொல்லுவாங்க முருகர் வந்து ஞானப்பழத்தை வாங்குறக்கோ அல்லது கோபமாக போகும்போதோ ஔவையாருக்கு ஔவையார் வந்து தடுக்கிறாங்க, அதாவது சிவன் பார்வதி கிட்டேருந்து பிரிஞ்சு போகலின்னு நினைக்கிறேன். அப்போ ஔவையார் வந்து முருகரை தடுக்கிறாங்க, தடுக்கும்போது முருகர் வந்து சில கேள்விகளை கேட்குறாங்க. யார்கிட்டேன்னா ஔவையார்கிட்ட, ஔவையார் பெண் தானே, ஔவையார்கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்க. ஔவையார் வந்து அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இப்படி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில் போயிட்டுருக்கிற இடத்துல கொடியது எது அப்படின்ட்டு வந்து ஔவையார்கிட்ட முருகர் கேள்வி கேட்குறார். அதுக்கு ஔவையார் வந்து கொடிது கொடிது வறுமை கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது அப்படிங்கிறாங்க. சூப்பர் பாயிண்ட் இல்லைங்களா, இளமையாக இருக்கையில் வறுமையாக இருக்கிறது கொடிது, அடுத்தது இளமையில் வறுமை கொடிது, அடுத்தது என்னென்னா அன்பில்லாதவர்கள் அன்பில்லாத பெண்ணை மணப்பது அதனினும் கொடிது. புரிஞ்சுதுங்களா, அன்பில்லாத பெண்ணை மணப்பது அதனினும் கொடிது, அவரிடம் உணவு வாங்கி சாப்பிட்றது இருக்கிற எல்லாத்துலேயும் கொடிது ஆச்சுங்களா. ஔவையார் சொல்கிறாங்க அப்போ அன்பில்லாத மனைவி அடுத்தவர்களை தொற்றிக்கொண்டு அடுத்தடுத்த விஷயம், இப்போ நான் பேசுகிறத ஒரு பெண் கேட்டுட்டு போயிட்டு தன் கணவர் பேசுகிறத கேட்காமல் இருந்தால் அந்த பெண் உண்மையிலேயே சரியில்லை. அதை தான் நான் சொல்லுவேன், பெண்ணாக இருந்தால் கணவன் பேச்சு கேளுங்க, பெண்ணாக இருந்தால் தந்தை பேச்சு கேளுங்க, வெளி உலகம் எல்லாம் தூசு, தூசுக்கு சமமாக வாழ பழகுங்க, அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்கி எடுத்துகிட்டே போக முடியும் ஆச்சுங்களா. சரி, அதே ஔவையார் ஆண்களுக்கு இன்னும் ஒன்று சொன்னார், கட்டிய மனைவி சற்றேனும் ஏறு மாறாக நடப்பாளாயின் கூறாமல் சன்னியாசம் கொள். இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னா ஔவையார் தான் சொன்னாங்க, பெண் தான் சொன்னாங்க சரியா, ஏன்னா அதுதான் வாழ்க்கை நடைமுறையாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த மனிதன் அந்த ஆண்மகன் அன்பான ஒரு பெண் கூட இருந்து உபசரணை செய்து இருந்தால் மட்டும்தான் அவனால் நிம்மதியாக இறைவனை நோக்கிய தன் பயணத்தில் முழுமையாக போகவே முடியும். இல்லைன்னா குடும்ப பிரச்சனைகள்லையே அந்த பெண் இழுத்து இழுத்து விட்டுட்டு இருப்பாங்க, நிம்மதி போயிடும். இந்த கலிகால கட்டங்களில் அன்புடைய மனைவி அமையிறது ரொம்ப சுயநலமிக்க மனைவி தான் அமையிறாங்க. அன்புனா என்ன, உண்மையான அன்போடு இருக்கிற பெண்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆண்களுக்கு நான் சொல்கிறது இதுதான், ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆகவே பெண்களுக்கும் அதான், அந்த அன்பை வளர்த்திக்கும், கணவன் தான் உலகம், கணவன் தான் எல்லாம். கணவன் போன பிறகு அப்படியே தீயில குதிச்ச பெண்கள் எத்தனை பேர் நம்ம நாட்டில், அப்படி ஒரு கலாச்சாரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆச்சுங்களா. பெண்களுக்கு தனியாக ஆன்மீகத்தை நோக்கியெல்லாம் போக வேண்டியதில்லை, கணவன் ஒருத்தர் வந்துட்டு அதுதான் ஆன்மீகம். கணவன் தவறான வழியில் போகிறான்னா திருத்தருக்கு முயற்சி பண்ணுங்க இல்லையா. கணவன் இல்லாத காலத்தில் சிவத்தையே கணவனாக நினச்சி வாழ ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான். அதனால தான் மீராவிலிருந்து எல்லாருமே கிருஷ்ணரை தன்னுடைய கணவராக வரித்து கொண்டு எத்தனையோ பெண்கள் திருமணம் இல்லாது இறைவனையே தன் கணவனாக வரித்து கொண்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். கணவனை தான் தெய்வமாக பார்க்கணும், நல்ல கணவன் இல்லைன்னா தெய்வத்தையே கணவனை நினச்சிக்க வேண்டியதா ஆச்சுங்களா. தன்னை பொல்யூட் பண்ணிக்கிற விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது. இது பெண்களுக்கான என்னோடய சிற்றறிவுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், ஒரு சிலருக்கு பொருந்தலாம் பொருந்தாமல் இருக்கலாம், நீங்கள் யோசிச்சு நல்லது கெட்டதுன்னு நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணிக்கங்க, அவ்வளோதான். வாழ்க வளமுடன் அண்ணா. உங்களுக்கு செலிபஸி பற்றி யூடியூப்பில் வீடியோஸ் போடணும்னு ஐடியா வந்ததன் காரணம் என்ன, எப்படி நீங்கள் சொசைட்டியில் பாய்ஸுக்கு இப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிங்க, வாழ்க வளமுடன். இதை பற்றி நம்ம ரொம்ப முன்னாடியே ரொம்ப நாளாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆரம்ப கட்டங்களில் பேசியிருப்பேன். அதாவதுங்க நான் வந்து சுய இன்பம் மற்றும் இது போன்ற விஷயங்களில் ஆரம்ப கட்டங்களில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன் ஆச்சுங்களா, சின்ன வயசுலேருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்போது அது அது ஏன்னா பள்ளிக்கூடத்தில் முதல் மாணவன் நான், ரொம்ப புத்திசாலித்தனமாக இரு நினச்சி கொண்டு நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் ரெண்டாவது ரேங்க் எடுக்கிற பையன் இருக்கிற பசங்க தன்னுடைய அபரிமிதமான புத்திசாலித்தனத்தின் காரணமாக சுயின்ப விஷயங்களை வேகமாக கேப்சர் பண்ணிடுறாங்க. அப்போ ஃபஸ்ட் டெஸ்கில் உட்காந்துருக்கிற பசங்க
பொதுவாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட் சின்னதாக வளர்ச்சி குறைவாக எல்லாமே அப்படி ஆயிடுது. அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க சீக்கிரமாக இதை கண்டுபிடிச்சிட்டு உலகத்திலே யாருக்குமே சிக்காத இன்பம் தனக்கு கிடச்சி விட்டதா நினச்சிட்டு நல்லா படிக்கிற பசங்களும் விரைவில் இதில் சிக்கிக்கிறாங்க. நல்ல படிப்பே தலையில் ஏறாமல் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற லாஸ்ட் பெஞ்ச் பசங்க கூட சுய இன்பத்தை பற்றி லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அது தெரிஞ்சுட்டு கடைசியில் ரொம்ப படிப்புலையும் ஸ்பாயில் ஆயிடுறாங்க. ஆனால் நல்லா படிக்கிற பசங்களும் சீக்கிரம் அதில் விழுந்துடுறாங்க. அறிவாளிகள் விரைவில் சிக்கிக்கிறாங்க. அந்த மாதிரி நான் அறிவாளியில் சொல்லிக்கலையே, ஆரம்ப கட்டத்தில் சீக்கிரமாக எனக்கு இதை பற்றிய பரிச்சயம் உண்டாயிடுச்சு. பல சகோதரர்கள் சொல்கிற மாதிரியே அப்போது அது ஒரு கட்டம். அதில் அனுபவம் அதுலேருந்து மீண்டு வர பத்து நாள் அஞ்சு நாள் எட்டு நாள் அப்படின்ட்டு ரொம்ப போராட்டம் ஆரம்ப கட்டத்தில். அப்புறம் சித்தர்கள் பாடல் பற்றியோ இதை பற்றியோ எதுவுமே நமக்கு சரியான புரிதல் சின்ன வயசு இல்லைங்களா. அப்போது ஒரு 17-18 வயசு இருக்கிற சமயத்தில் வந்து குரு வேதாத்ரி மகரிஷி அவருடைய தரிசனம், அவங்க கூட இணைஞ்சு அந்த பயிற்சிகளோடு கலந்து கூட பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது அது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இறைவன் நமக்கு காட்டிக்கிட்டார். எனக்கு தந்தை இல்லை, வழிகாட்டுறக்கு ஆள் இல்லை ஆரம்ப கட்டத்திலேயே. அப்போ என்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய பையனாக இருக்கிறதுனால என் மேலே தான் எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. அப்போது முன்னேறியே ஆகணுங்கிற அந்த ஒரு வெறி இருந்துச்சு. அந்த டைமில் வந்து மனதுக்கு இதமாக வழிகாட்டுறதுக்குன்னு குரு வேதாத்ரி மகரிஷி அவருடைய பயிற்சிகள் தான் தொடர்ந்து துணையாக வந்துகிட்டே இருக்கும். நாம் ஏதாச்சும் இப்போ இந்தோனேஷியாவில் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போனால் கூட அங்கே கூட மகரிஷி கூட்டிகிட்டு போகிறேன்னு இல்லையோ, அங்கே ரூம்குள்ளே போய் பார்த்தா மகரிஷி போட்டா இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் அப்படியே ரொம்ப ஒரு க்ளோஸாகவே இருந்த ஃபீலிங் இருக்கும். மகரிஷி எப்போதுமே கூடவே வந்துட்டு இருக்காரு. ஒரு க்ஷணத்துலேயும் மனசு கொஞ்சம் தளர்ந்துருக்கும் போதெல்லாம் மகரிஷியின் படங்களோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் குரு வேதாத்ரி மகரிஷி கூடவே பயணிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். அப்போது இது நடக்கிறதுக்கு இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏன் பிரம்மச்சரியத்தை பற்றி நீங்கள் பேசணுன்ட்டு அது டாபிக் இப்போ வரேங்க. மகரிஷி காலமாவதற்கு மூன்று நாள் முன்னால் வந்து அதிகாலையில் ஒரு 3 மணி சுமாரில் வந்து எனக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு போல், ஒரு லூசிட் ட்ரீம் போல் அந்த மாதிரி வந்து ஒரு உணர்வு. திடீர்னு நம்ம உடம்பிலிருந்து பிரிஞ்சு ஒரு ரூம் இப்படியே உடச்சிட்டு உள்ளே போய் விழுகிற மாதிரி அந்த இடத்துல குரு வேதாத்ரி மகரிஷி அமர்ந்திருக்காரு. முன்னாடி மாணவர்கள்லாம் அமர்ந்திருக்காரு. அவர் பாதத்தில் போய் விழுறேன். விழுந்த உடனே எந்திரிக்கு சொல்கிறாரு, எந்திரி அப்படி பிரகாஷ் அப்படின்ட்டு. அவர் கையில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வெள்ளை நிற திரவத்தை கையில் ஊத்துறாரு. நான் வாங்கி போதுங்கய்யா, நம்ம கொஞ்சம் ஊற்றுனாலே போதும் அப்படிங்கிற அந்த இதில் சொல்லிகிட்டே இருக்கிற அவர் ஊற்றிக்கிட்டே இருக்காரு. அது நிரம்பிகிட்டே இருக்குது, ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. போதுங்கிறையில் அப்படியே நமக்கு தூக்கம் வந்து தெளிஞ்சிருச்சு. தூக்கம் தெளிஞ்சு அப்போவே வந்து வீட்டில் அம்மாக்கிட்ட, தம்பிக்கிட்ட, என்னுடைய நண்பர்கள், அந்த டைமில் வந்து திருப்பூரில் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் இந்த மாதிரி மகரிஷியே வந்தாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நான் இருந்தேன். 2-3 நாள் தான் அவர் மகரிஷி காலமாகி போயிட்டார். அப்போது அதனுடைய அர்த்தங்கள் வந்து எனக்கு புரியல. இப்போ ஆச்சுங்களா, எது அஸ்திவாரமாக இருக்குது, எது உயிர், எது இறைவன் அப்படிங்கிறத மகரிஷி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிட்டு வருவார். காந்த தத்துவம், அந்த தத்துவம், இந்த தத்துவம் எல்லாமே சொல்லிட்டு கடைசியில் ஒரு விஷயம், உயிர் தான், அது நம்முடைய விந்து சக்தியாகத்தான் இருக்குது அப்படிங்கிற உணர்த்தின விஷயம் அவர் போகிறக்கு 2-3 நாள் முன்னாடி உணர்த்தினது. திருமந்திரத்தை நோக்கி செல் அப்படின்னு அவர் சொன்னது மட்டும்தான் காலில் கிணீர்னு கேட்டே இருந்துச்சு அந்த டைம். இதுதான் நடந்துச்சுங்க. அதுக்கப்புறமேல அதனுடைய அர்த்தம் தெரியாமையே 10 வருஷம் ஓடிச்சுருந்தீங்களேன். தவம் பண்ணுவோம், பயிற்சிகள் பண்ணுவோம். அப்புறம் இந்திய தேசத்தில் எந்த இடத்துல எந்த தவம் எந்த பயிற்சிகள் நடந்தாலும் சரி போய் போய் அட்டன் பண்ணுறது, அதுலேயே அப்படியே பல ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்க இந்த கொரோனா டைம் வந்ததுனால நான் வந்து என்னுடைய உறவினர்கள் பசங்களுக்கெல்லாம் நான் கூப்பிட்டு சொல்லுவேன், தம்பி இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், இருக்குது, ஒழுக்கமாக இருக்கணும், பிரம்மச்சரியத்தில் இருக்கணும், உயிராற்றல் தான் எல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொன்னேன். நம்ம உறவு பசங்க தான், மாமா இதெல்லாம் நீங்கள் எல்லாம் சொல்லாதீங்க மாமா, எனக்கு கூச்சமாக இருக்குது, இது வீடியோ போட்டுடலாமாடா அப்படின்னா. ஆனால் மாமா வீடியோலாம் போடாதீங்க, எல்லாம் பார்த்தா சிரிப்பாங்க, நீங்கள் இப்படி இதையெல்லாம் நம்ம எப்படிங்க மாமா பப்ளிக்கில் பேசுறது, அப்புறம் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க மாமா அப்படின்ட்டு பசங்க நம்மக்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லும்போது சரின்ட்டே போயிட்டு இருந்தது. அப்புறம் கொரோனா காலகட்டம் வந்தது.
அப்புறம் நம்ம அப்போது இந்த சமயங்களில் வீடியோ எடுத்து ஏதாச்சும் நாலு நல்ல விஷயங்கள் சொல்லலான்னு தோணும்போது எனக்கு இது இயல்பாகவே வந்து பிரம்மச்சரியத்தை பற்றி பேசுவதற்கான ஒரு இதுதான் வந்துச்சே. என்ன இருக்குதோ அதை சொல்லியோணும் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர் வந்து ஆரம்ப கட்டத்தில் விந்து சக்தி ஆற்றல் அதை பற்றியே நம்ம பேசுகிறது பாட்டு சகோதரர் வந்து விந்து பேர் சேவ் பண்ணி வச்சிருக்கிறாரு, விந்து பிரகாஷ் அப்படிங்கிறாரு. அடக்கடவுளே இப்படியெல்லாம் சேவ் பண்ணி நாலு பேர் ரோட்டில் வகையில் விந்து பிரகாஷ்ட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் கூட தோணுச்சு. அப்போது இது இது இதுதான் இறைவன் சொன்னார், உண்மை இதுதான், சத்தியம் இதுதான், அத்தனை சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அத்திருமூலரே விந்து விந்துன்னு சொன்னது தான் அதிகம், சிவா சிவான்னு சொன்னதை விட. அப்போது நாமளும் சொல்கிறோம் எது உண்மையோ அதை சொல்கிறோம், அதுதான் இறைவனே இருக்கான், அதில் தான் உயிரே இருக்குது அப்படின்ட்டு. ஆண்களுக்கு விந்து சக்தினா பெண்களுக்கு நாத சக்தி ஆச்சுங்களா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பேர் தான் மாறி இருக்கு, அது இயல்பாக ஆண்களைப் போலவே ஆற்றலை மேல்நிலை கொண்டு வர முடியும், அது மோனோபாஸ்டை முடிஞ்ச பிறகு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். நான் பெண்களை பற்றி பின் முன்னத்தை இதில் பேசினதுனால அப்போது இது வந்து நமக்கு இயல்பாகவே வந்ததுனால நாமளாக தேர்ந்தெடுத்து எதுவும் பண்ணலைங்கன்னா அதே இருந்த பல வீடியோக்களில் நான் இணைய ஒரு கருவியாக இறைவா நீ பயன்படுத்திட்டியா, இறைவா இணையும் நீ ஒரு கருவியை பயன்படுத்திட்டியா, நாலு பேருக்கு பயன்படுற மாதிரி சந்தோஷம் அவ்வளோதான் அப்படிங்கிற அளவில் போயிட்டு இருந்ததுங்க. ஸோ இது எதுவுமே பிளான் பண்ணியோ இதுதான் பண்ணணும்னு தெரியலிங்க, அது அது இயல்பாகவே அது நடந்து வந்துட்டுருக்குது. அதனால் சகோதரர்கள் வந்து நான் தான் வந்து சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க, நிறைய பேர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆன்மீகத்தோடு கனெக்ட் பண்ணி சித்தர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் மறக்கடிச்சு மறந்து கல்வியிலேருந்து மருத்துவத்திலேருந்து எல்லாம் மறந்துடுறாங்க, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு சிறு துரும்பாக நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் ஆச்சுங்களா. ஸோ ஒரு கேள்வி கேட்டால் எதை எதையோ நம்ம பேசி கொண்டு வர்ற மாதிரி இருக்குது. நான் என்னென்னா ஆரம்பத்தில் இப்போ சமீப காலமாங்க வீடியோ ஒன்று மேக் பண்ணால் எடிட்டெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணதுனால கொஞ்சம் ராவாக இருக்குது வீடியோ ஆச்சுங்களா. தயவு செஞ்சு தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் பேசிடுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, ஏன்னா நான் எழுதி வச்சுட்டு உங்ககிட்ட பேசுன்னு வைங்களேன் அது உங்களோட கனெக்ட் ஆகாதுன்னு எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம பேசும்போது அது இறையாற்றலில் இருந்து வர்றது அப்படியே பேசும்போது உங்களுக்கு நம்ம பேசுகிற ஒரு சில வார்த்தைகளில் உங்களுக்கு பல தெளிவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் எழுதி வச்சுட்டு பேசுன்னு வைங்களேன் ப்ரெசன்டேஷன் மாதிரி, அப்போது கனெக்டிவிட்டி இருக்காது அப்படிங்கிறதுனால நான் வீடியோவை எடிட்டே பண்ணுறதில்ல. அரை மணி நேரம் நம்ம பேசினோம்னா அப்படியே எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுறத இப்போ பண்ணிகிட்ருக்கு. ஆகவே குறைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது என்மேலையாக தான் இருக்கும். ஆகவே நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். ஒரே ஒரு கேள்வி பார்த்துட்டு முடிச்சுக்கலாங்க, அரை மணி நேரம் தாண்டிடுச்சு. ஆனால் நெகட்டிவ் தாட்ஸ் வருது, என்ன பண்ணுறது? நெகட்டிவ் தாட்ஸ் அடிக்கடி வருது அப்படின்னாங்க, பழக்க தோஷம், நம்ம இருக்கிற சூழல், நம்ம சுற்றி இருக்கும் மனிதர்கள், இது எல்லாமே பலரும் காரணமாக இருக்கும். இதுக்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்திரை பதித்தல் அப்படிங்கிற பயிற்சி சொல்லியிருக்கோம், மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க ஆச்சுங்களா. ஒரு ஒரு அழுக்கு தண்ணி இருக்குது சட்டியில், அழுக்கு தண்ணியில் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் அது தூய்மை அடைஞ்சிடும் இல்லைங்களா. நெகட்டிவ் தாட்ஸ் போகிறதுக்கு முத்திரை பதித்தல் அதிகமாக சொல்லுங்கள். அப்புறம் வசிய மந்திரங்கள் அல்லது நமசிவாய மந்திரங்கள், எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான கடவுள் பேரில் எந்த கடவுள் எடுத்துட்டீங்கனாலும் அதுக்கு ஒரு மந்திரம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆகவே நீங்கள் அதை வந்து மனசுக்குள்ளே உருவேற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்யூரிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.